ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் காஃபி. என்னோடய நேம் அஸ்வா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பர்சன் பார்த்திங்கன்னா அதானி குரூப், அதனுடைய சேர்பர்சன் கௌதம் அதானி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இவரோட நேம் வந்து பயங்கர பீக்கில் இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட இந்த அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து கிட்டத்தட்ட போன சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது, அந்த ரூலிங் இருக்கும்போதுலாம் கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு கடங்காரன் அப்படிங்கும் போது தான் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நிறைய டிப்ஸ் எக்கச்சக்க கடன் இருந்திருக்கு. இப்போது ஒன்ஸ் அகெயின் கவர்மெண்ட்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்போது இவரோட இது வந்து பயங்கரமான அபரிவிதமான க்ரோத்து. அது க்ரோத் எந்த அளவுக்குன்னா, இவர் கடன் ஃபுல்லாக கழிஞ்சு இப்போ வேர்ல்டுலே 24th ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கார். 24th ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கார். ஆக்சுவலாக மேபி இவரோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வெரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இவர் வந்திருக்காரு. அண்ட் நவ் வாட் எவர் திங், அல்டிமேட்டாக இவரும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன் என்னன்னா, முகேஷ் அம்பானியை காட்டிலும் கிட்டத்தட்ட 2x to 3x வந்து இவரோட க்ரோத் இருந்திருக்கு. ஏன்னா முகேஷ் அம்பானி ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி அவர் வந்து ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் தான், இப்போ இந்த ரீசன்ட் கவர்மெண்ட்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே மூவ் பண்ணிட்டு இருந்தார். பட் இவர் வந்து தான் கடனை ஃபுல்லாக அடித்து ஜீரோ பண்ணி அண்ட் தென் அதுக்கு மேல் கொண்டு அசட்ஸ் சேர்க்கறதுனால இவரோட இது வந்து பயங்கரமான ஒரு ரீச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவரை பற்றினா ரொம்ப சிம்பிள் ஒரு 10 different ஃபேக்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப சிம்பிள் என்னென்னா, இவர் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட். ஆல்மோஸ்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸில் எக்கச்சக்க சக்ஸஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. இவரும் ஒன்ஸ் அகேன் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்கிறது பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. இவர் வந்து ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்காரு, அகமதாபாத்திலாம் படிச்சிருக்காரு, ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்காரு. பேசிக்கலாம் இவருக்கு ஸ்கூல் படிக்க பிடிக்கல, அந்த ஏஜ்லேயே இவருக்கு பிஸ்னஸில் தான் பெரிய மைண்ட் இருந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட்டாக, இவர் பயங்கரமான ஒரு விஷனரி பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஹேலப் பண்ணுறாங்க. அதாவது தொலைநோக்கு பார்வை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஹேலப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்மளாம் இப்போ ஒரு டார்கெட் செட் பண்ணுவோம், அடுத்து ஒரு 3 months டு 6 months கூட ஆயிருக்காது, அந்த டார்கெட் கொஞ்சம் டஃபாக இருக்குன்னு நினச்சி அடுத்து இன்னொன்று செட் பண்ணுவோம். இப்படியே செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி கடைசி வரைக்கும் இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். சரி, இதுதான் ஆக்ஷன் நிறைய பேரோட ஃபேக்டாகவே இருக்கும். ஏன் இயர்லி ஒன்ஸ் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், அந்த ரெசல்யூஷன் என்னன்னு கூட தெரியாது இப்போ நம்ம கேட்டால். ஸோ இப்படி தான் நம்ம இது போகுது. பட் இவரோட விஷனே வேறு. ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிருக்காரு. ஸ்கூல் டேஸில் இவர் மேக்ஸிமம் டைம் எங்கே விசிட் பண்ணுவோன்னா, குஜராத்தில் உள்ள கந்த்லா போர்ட் அங்கே தான் விசிட் பண்ணுவாராம். ஆக்சுவலாக அந்த போட்டே ரொம்ப பெருசு. பட் அவரை பார்த்து அவர் என்ன ட்ரீம் பண்ணியிருக்காருன்னா, இன் ஃபியூச்சரில் இதை மீறி ஒரு பெஸ்ட்டான போர்ட், இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் போர்ட் நான் தான் கட்டுவேன், பயங்கர பிரம்மாண்டமாக கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காரு. லிட்டரலாக தான் உண்மை. அவரோட போர்ட் தான் இந்தியாவிலே பிக்கஸ்ட் போர்ட். ஒன்ஸ் அகேன் அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, இவரோட க்ரோத் வந்து தனி வழியாக தான் இருந்திருக்கே தவிர்த்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த மாதிரி எதுவுமே அடாப்ட் பண்ணல. ஆக்சுவலாக அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ். பட் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு டெக்ஸ்டைலில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைமண்ட் பிஸ்னஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஆணித்தனமாக அடித்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி இறங்கியிருக்காரு. டீனேஜில் ஸ்கூல் ட்ராப் அவுட், அந்த ஏஜில் போய் டைமண்ட் பிஸ்னஸை பயங்கரமாக லேர்ன் பண்ணியிருக்காரு. அந்த ஏஜில் உள்ளே என்ட்ரு ஆனதுனால வித்இன் 3 years, அதாவது அவரோட 20வது வயசில் அவர் வந்து மில்லியனேராக இருந்திருக்காரு. நம்ம 21 வயசுலேருந்து காலேஜே கம்ப்ளீட் பண்ணுறோம், அதுவும் அறகுறை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வேலை கிடைக்கணுங்கக்கா, ஓபி அடிக்கணுங்கிறக்காக ஒரு மாஸ்டர் டிகிரி தான் ஒன் பண்ணுறது. இது லாஜிக்கலாக நிறைய பேர் நடக்கும், இல்லை ஒரு சில பேர் கிளிக்காக அப்படியே உள்ளே போயிடுவாங்க, ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். பட் 21 வயசு நம்மளை காலேஜ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஏஜ், இதுதான் நார்மல் இந்தியன் ஸ்டாண்டர்டு. பட் இவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி ஸ்கூல் ட்ராப் அவுட்லேருந்து அப்படியே பிஸ்னஸ் லேர்ன் பண்ண வச்சுருக்கேன். இத்தனைக்கும் அவர் ஃபேமிலியே ஒரு நல்ல வேர்ல்ட் வேர்ஸ்ட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஹோல்டிங்க. சுத்தமாக அந்த பிஸ்னஸ் எதுவுமே இவருக்கு பிடிக்காமல் இவர் தனியாக டைமண்ட் பிஸ்னஸ் எடுத்து லேர்ன் பண்ணி 3 வருஷத்தில் மில்லியனர் இருக்கார். 20வது வயசில் இவருக்கு மில்லியனர் இருக்கார். மாஸ்டர் ஸ்டோக் தான் ஆக்சுவலாக இது. அண்ட் இவரோட 4th biggest மைல்ஸ்டோன் எதுன்னு பார்த்தா, 6,000 crores டீலை வந்து வித்தின் 100 hours அவர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு தெர்மோ பிளான்ட் டீலை, ஒடிப்பி தெர்மோ பிளான்ட் டீலை. இந்த டீலோட நெகோஷியேஷனை வந்து வித்தின் 100 hours, அதாவது ஒரு 4 days இந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பக்காவாக நெகோஷியேட் பண்ணக்கூடிய பர்சன் இவர். நெகோஷியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய டீலை வந்து நமக்கே வந்து அதிகபட்சமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே ஃபைன், பர்சன் கொடுத்துடலாம், இந்த மாதிரி பெஸ்ட் டே நமக்கு கிடைக்காது, அந்த மாதிரி வந்து ஹி மேட் அ மோர் சாட்டிஸ்ஃபைட். மேபி அது வாக்வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்ட் டீல், பெஸ்ட் நெகோஷியேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து இவரோட பெஸ்ட் நெகோஷியேஷனில் மாசம் க்ளோஸ் ஆனது இந்த 6,000 crores டீல், தெர்மோ பவர் பிளான்ட் டீல் தான். பிரிய மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 5th thing என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஹிஸ் கம்பெனி இஸ் த பிக்கஸ்ட் ப்ரைவேட் பவர் ப்ரொடியூசர் இன் த கண்ட்ரி. ஒன்ஸ் அகேன் ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணுறாரு, மிகப்பெரிய போட்டே தான். அண்ட்
ரொம்ப பெரிய பவர் பிளான்ட்டு. இந்தியாவிலே பிக்கஸ்ட் பவர் பிளான்ட் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா இவர் தான். கிட்டத்தட்ட 4620 மெகாவாட்ஸ் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக கவர்மெண்ட் இது இருக்கலாம், பட் பேவேட்ல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ரொடியூசரும் இவர் தான். 6th ஆக்டிவிட்டி, ஒன்ஸ் அகேன் இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. இவரோட 3% ஆஃப் த ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட புவர் சில்ட்ரன்ஸ் அவங்களோட படிப்புக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாராம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்டுருக்காரு. லோ இன்கம் வரக்கூடிய ஃபேமிலிஸ் அவங்களோட குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காரு. இந்த ஸ்கூல் வந்து அதானி வித்யா மந்திர் ஸ்கூல் அகமதாபாதில் இருக்கு. அங்கே தான் இவரை வந்து இந்த ஸ்கூல் நடத்துகிறார். அவருக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் கம்ப்ளீட் 3% கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கூலுக்காகவே ஒதுக்கிறாரு. 7th பாயிண்ட்டும் ஒரு ரிப்பீட்டட் பாயிண்ட் தான். அவரோட போர்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. சைல்ட்ஹுட் ட்ரீம் எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிப்பாங்க தெரியல. அவரோட சைல்ட்ஹுட் ட்ரீமை வந்து ஹேபின் அச்சீவ்டு. 1995 தான் இந்த முந்திரா போர்ட் குஜராத்தில் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அதுதான் இப்போ இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ப்ரைவேட் போர்ட் அப்படிங்கிற ஹைலைட் பண்ணுறாங்க. அண்ட் 8th பாயிண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டு. இவரோட குரூப் தான் பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான அவார்டும் வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக பிராண்ட் ட்ரஸ்ட் ரிப்போர்ட் 2015 மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிராண்டாக அதானி குரூப் தான் இருந்திருக்கு. 9th பாயிண்ட் என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா இவரோட மந்த்ரா என்ன, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருக்காங்க, இவரோட மந்த்ரா என்ன, சக்ஸஸ் மந்த்ரா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் என்டையர் லைஃப் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபோக்கஸை நோக்கி தான் ஓடிட்டுருக்காரு. தவிர்த்து யோசிச்சோம் ட்ரை பண்ணோம் தோற்றுறோம், யோசிச்சோம் ட்ரை பண்ண தோற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஷன் இருக்காமல் ஹி வில் ட்ரை ஹார்ட் அண்ட் ஹி வில் த்ரைவ் ஹார்ட், கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் இவரோட பிக்கஸ்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற ஹைலைட் பண்ணியிருக்காரு. பட் ஒன்ஸ் அகேன் இஸ் அ பிக்கஸ்ட் நெகோஷியேட்டர், அதில் மறுக்கிறதுக்கே கிடையாது. அதுவே ஒரு அல்டிமேட் ஸ்கில். ஒன்ஸ் அகேன் அந்த ஸ்கில் இல்லாதனால வி ஆர் இன் டவுன். அந்த ஸ்கில் இருக்கிறதே ஒரு மாஸ்டர் ஸ்கில் தான். ஹீ இஸ் மோர் எக்ஸ்பர்ட் ஆன் தட். அண்ட் 10th பாயிண்ட், ஹீ இஸ் த பிரெயின் பிஹைண்ட் இந்தியாஸ் போர்ட் ரயில் லிங்கேஜ் பாலிசி. இந்தியாவோட ரயில் லிங்கேஜ் பாலிசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் அந்த லிங்கேஜ் பாலிசியோட பேஸ் பர்சனே இவர் தான் அப்படிங்கிற ஹைலைட் பண்ணுறாங்க. அவர் வந்து இந்தமாதிரி ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரயில்வே மினிஸ்டர் நிதிஷ்குமார் அவர் மீட் பண்ணி இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது கண்ட்ரிஸ் எந்த அளவு கனெக்ட் ஆகிருந்தா, மெயின் ரயில்வேஸ் இது எந்த இதெல்லாம் கனெக்ட் ஆகிருந்தா பெஸ்ட் லெவலில் நம்மளால் இன்கம் சோர்ஸ் பண்ண முடியும், நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குன்ட்டு நிறைய விஷயங்கள் ஹைலைட் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக அந்த டிசைனே இவரோட ஐடியா தான் மேக் பண்ணது அந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கௌதம் அதானி, அதானி குரூப்ஸோட சிஇஓ. அவரை பற்றின டாப் 10 டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ஸ். உண்மையிலே ராக்கிங் பர்சன் தான், கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ட்ராப் அவுட், 20வது வயசில் மில்லினியர், ஃபேமிலி பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து அதில் மில்லினியர்ஷிப் வர்றது, கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ்க்கான டீலை வந்து இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்கில்னே சொல்லணும். இவரை பற்றின ட்ரெண்ட் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டுருக்கு. இவரோட கம்பெனியோட ஷேர் தான் இப்போ பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இவரோட டாக் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது இந்த மார்க்கெட்டை. அதாவது ரிலையன்ஸாகவே இருந்தாலும் கௌதம் அதானி இவரோட நேம் அண்ட் தென் இவரை பற்றின டாக், இவரோட ரிலேட்டட் கம்பெனிஸோட க்ரோத், அதுதான் இப்போ பீக்கான ட்ரெண்ட், ரொம்பவே ட்ரெண்டிங் டாபிக்ஸாக ஹைலைட் இருக்கு. தட்ஸ் வை ஐ மீன் ஹைலைட்டிங் திஸ் 10 பாயிண்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு, அல்லது வேற ஏதாவது கௌதம் அதானி பற்றின வேற ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்குது, வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஷேர் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.